ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நான் இந்த வீடியோ பண்ணும்போது நான் ரெண்டு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நான் பேசுகிற விஷயம் யாரையுமே வந்து கவலையில் எடுத்து போகக்கூடாது அப்படின்ட்டு, இன்னொன்று நான் அழக்கூடாது அப்படின்றது தான். அப்படி என்ன டாபிக் நான் பேச போகிறேன் அப்படின்னா, என் லைஃப்பில் அதாவது ஒரு சந்தோஷம் வருமா அப்படின்னு இருந்த காலத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து அதே அளவுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து பெரிய துக்கத்தை எடுத்துகிட்டு போன நாள் அப்படின்றது என்னுடைய பாப்பா. ஃபஸ்ட்டு பேபி வந்து ஒரு ஸ்கேன் சென்டரில் நீங்கள் அபார்ட் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னா எனக்கு மட்டும் அன்னைக்கு தூக்கம் வரல. எல்லாருமே தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி டயர்டு கவலையில் வந்துச்சு. எனக்கு அந்த டயர்டுமே இல்லை, கவலையுமே இல்லை, ஒரு மாதிரி நம்மளையும் தாண்டி ஒரு நிலைமை எனக்கு இல்லையா, என்னத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளை மீறி என்ன நடந்துச்சுனே தெரியாத ஒரு நிலைமை. கவலையே போயிடுச்சு எனக்கு, கவலையோ கண்ணில் கண்ணீரோ எல்லாமே போயிடுச்சு. அதெல்லாம் போயிட்டு நான் வந்து அந்த குழந்தைய நம்ம திரும்ப எடுத்து பார்க்க முடியுமா, ஏதாவது சரி பண்ண முடியுமா, நம்ம மனசு அப்படிதான் கேட்கும், அப்படிதான் தோணும், அப்படிதான் தோணுச்சு. அது வந்து ரொம்ப கொடுமையான நாளாக இருந்து அதுக்கப்புறம் நான் சென்னையிலேருந்து திருப்பி இப்போதான் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனியும் நான் என் சென்னையிலேருந்து திருத்தணிக்கு வரவே இல்லை அம்மா வீட்டுக்கு. இப்போ வந்து நான் வெறுமையாக வரேன் இந்த ஊருக்கு திருத்தணிக்கு. அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் டிசார்ஜ் பண்ணுறாங்க, டிஎம்சி எல்லாம் பண்ணிட்டு. ஸோ அதுக்குள்ள வந்து இவங்க குழந்தைய வந்து என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அதை எடுத்துட்டு போயிட்டு, இது ஃபர்ஸ்ட்டு பாப்பா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த தொண்டு பந்தம்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டு எங்கள் அம்மா அப்பா எல்லா நாலு பேரும் வந்து ரிட்டர்ன் பண்ணுற திருத்தணிக்கு வந்துட்டோம். இதுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது ரொம்ப ஒத்தான விஷயம் தான். என்னன்னா நம்மளே ரொம்ப வருத்தத்தில் இருக்கும், ஓகேவா, காமிக்க முடியாத கவலையில் இருக்கும். இன்னைய வரையுமே குழந்தை திரும்ப பிறந்ததுனால மேலே வேணும்னா வரலாமே தவிர, குழந்தை இல்லைன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை நின்று அந்த குழந்தை நடுவில் போயிட்டு அதுக்கப்புறமா வெறுமையாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் தோன்ற விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு குழந்தையே இல்லைன்னா கூட இதில் கவலைப்பட்டுக்க மாட்டேன், ஏன் எனக்கு குழந்தையை கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டேன். கடவுள்கிட்ட நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கேட்போம், அந்த வார்த்தையை நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டே இருந்தேன். என்னென்னா திடீர்னு நமக்கு ஒரு அழுகை வரும், திடீர்னு நமக்கு ஒரு கவலை வரும். என்னன்னா எனக்கு வந்து நீ குழந்தை கொடுத்தியனா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், கொடுத்தல அதையே ஒழுங்காக கொடுக்காம கேட்டேன், ஏன் என்கிட்ட நீ வாங்கிக்கிட்ட அப்படின்றத நம்ம இது பண்ணிப்போம். அந்த குழந்தை மேலே நீ ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்ற வருத்தம் போகவே போகாது. அந்த மாதிரியான பல கஷ்டங்களை அனுபவிச்சேன். நான் ஊருக்கு வந்துட்டு பிறகு நம்ம எதிர்பார்ப்போம்ல, இவங்கெல்லாம் நம்ம மேலே அக்கறை காட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க, நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்ட்டு. ஆனால் நான் இன்னைக்கோ சொல்ல இது வார்த்தை தப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே எதுவும் பார்க்கவே பார்க்காதீங்க. நம்ம நினைக்கிறவங்க யாருமே நம்ம ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் தெரியும் அவங்க எப்படி கட்டவங்கன்ட்டு, அந்த மாதிரி காட்டவே காட்ட மாட்டாங்க. இன்க்ளூடிங் என் ஹஸ்பண்டுடைய ரிலேட்டிவும் சரி, என் ரிலேட்டிவ்ஸும் சரி, ஓகேங்களா. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது நான் வந்து ஏதாவது சொல்லிடுவோம்னு தோணுது. என்னென்னா நமக்காக இருப்பாங்க, நம்மளுடையவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்மளுடைய ரிலேஷன் ஆச்சு, நம்ம ஹஸ்பண்டுடைய எதுவும் ஆச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா அப்போதான் அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் இருப்பாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வருஷங்கள் கடந்த பிறகு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே முடிவு அப்படின்றது ஒரு காலம்தான். நீங்கள் கண்டிப்பாக நான் மீட் பண்ண பல விஷயங்களை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே கடந்து போகும், அதுக்காக நீங்கள் உட்கார்ந்துடாதீங்க. நான் அதுக்காக உட்கார்ல, கொஞ்ச நாள் கட்டி திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சேன். அது போயிட்டே தான் இருந்தேன், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காதானா சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். வாழ்க்கையில் நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் எப்போவுமே பெண்களுக்கு அதான் சொல்லுது, நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் மேலே வராது. அதனால நம்ம எழுந்து நம்ம ஓட ஆரம்பிச்சிங்கனா தான் நம்ம குடும்பம் ரன் ஆகும். அதனால ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவிட்டி நடந்தால் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நடக்கும். நம்ம ஒரு குழந்தை இழந்திருக்கோ இல்லை ரெண்டு குழந்தை இழந்திருக்கோ, ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு ரொம்ப வருஷம் வச்சு அந்த குழந்தை நின்றுருக்கும், இன்னைய வரையுமே நம்ம மேலே வந்திருக்க மாட்டோம், ஐயோ ஏன் இந்த நாள் நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவலைப்படுற மாதிரி விட்டுட்டு கண்டிப்பாக இன்னொரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஒரு விஷயம் நடந்தால் இன்னொரு நல்லது நம்ம கண்டிப்பாக நடக்கும். நெகட்டிவிட்டி மட்டுமே நம்ம வாழ்க்கையில் கிடையாது, பாசிட்டிவிட்டின்ற ஒரு பக்கம் இருக்கும். என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனை மட்டும் உன்னுடைய டேட்டா பேஸில் இருக்காது, ஓகேங்களா. அது நம்ம லைஃப்லேக்கு ஒரு சேட் டைம், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக குட் டைம்னு ஒன்று இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் கண்டிப்பாக சீக்கிரமாக வரும்,
நீங்க சந்தோஷமா வாழ்க்கையை நகருங்க. சரிங்களா, நம்மளால முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அது தாங்கிக்க முடியாத விஷயமா, குழந்தை இழந்த இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப தாங்கிக்கவே முடியாது. நான் வந்து அந்த குழந்தை தானா சில பேருக்கு வந்து போயிடும், சில பேருக்கு ஏதோ இதுவா இருக்கு அப்படின்னா, ஆனா நான் வந்து வேற வழியே இல்ல பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல ஒரு குழந்தைய விட்டேன். ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்மளாலாம் போயிட்டு இந்த குழந்தை வேணவே வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணோம். ஸோ அப்போ வந்து இது எல்லாமே வந்து கடந்து போகும் அப்படின்னா அது நம்ம தான் திரும்ப எழுந்து உட்காந்து போறோம். என்னைக்குமே யாராவது நீங்க குழந்தை எழுந்தவங்களா இருந்தா, நான் பர்சனல் அட்வைஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம சொந்த பந்தம்லாம் தாங்குவாங்க, நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம அழும்போது ஆறுதல் பண்ணுவாங்கன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்தப்போ எல்லாருமே எனக்கு வந்து தாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் மேல நமக்கு ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, இவங்க எல்லாம் நமக்கு தாங்குவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒன்றும் அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டு அந்த டைம் வந்து நம்ம மனசு எப்படி கஷ்டப்படுதுன்னா இருப்பாங்க மாட்டாங்க. சுத்தி விசேஷம் வச்சிருவாங்க, என்னம்மா வரலையா வந்துரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, போயிட்டு அங்கே நிற்கணும் ஆஜராகும். இதுலயே வந்து நம்ம சொந்த க்ளோஸ் ரிலேஷன், நம்ம போயே ஆகணுன்ற தலையோசில மாமியார் வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சாங்க வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உறவே விட்டு போயிட்டு பல வருஷங்கள் யாருமே வேணாம் அப்படின்னு பிரிஞ்சு எல்லாம் போயிட்டு நாங்கள் வாழ்ந்தோம். வாழ்ந்து அதுக்கப்புறமா வந்த பிறகுதான் எங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறி போடும். ஓகேங்களா, ஸோ அதனால எது நடந்தாலும் அதுல கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். நீங்க வந்து என்னையே நீங்க மோட்டிவ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பாப்பா போனோன்னா ஐயோ இது போயிடுச்சே அப்படின்ட்டு நான் உட்காரவே இல்லை. கண்டிப்பா அதுக்கு அடுத்து அதுல வலி இருக்கும். அந்த வலியை நான் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் முடியாது. வலி இருக்கும், ஆனால் வருஷங்கள் ஆனா கடந்து போகும். எந்த ஒரு வலிக்குமே நிவாரணம் இது தெரியுமா, காலமா? காலம் தான் நல்ல பதில் சொல்லும். அதனால நீங்க ரொம்ப பொறுமையா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஓகே இது நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. இன்னொன்னு, ஒரு குழந்தை எழுந்தவங்களா இருந்தாக்க ஒன்னே ஒன்னுதான் வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்து நீங்களே பண்ணிட்டாலும் சரி, இல்ல திடீர்னு ஏதோ ஒண்ணு நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க மனசு நினைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா, இந்த குழந்தை இந்த உலகத்துல இப்ப பிறக்கணும்னு இல்ல, இன்னொரு வாட்டி கண்டிப்பா பிறக்கும். இன்கேஸ் அது ஸ்பெஷல் சைல்டா இருந்துச்சுனாக்க நம்ம இதை வந்து அவசரப்பட்டு நம்ம அபார்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த குழந்தை வெளியே வந்த பிறகு நம்ம இருக்கிற வரையும் ஓரளவுக்கு நம்ம காலமுறையை பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் யார் பார்க்கறதுக்கு இருப்பா அப்படின்ட்டு ஒரு கவலை வந்துடும். இன்னொன்னு, அந்த குழந்தை நம்ம ஏன் இப்படி பிறந்தோம் அப்படின்னு நினைச்சு கவலைப்படும். அந்த வழி இல்லாம நம்ம காப்பாத்தி இருக்கோம் நினைங்க. எந்த காரணத்துக்கொண்டும் கவலையே படாதீங்க. நீங்க ஒரு குழந்தையோ இல்ல ரெண்டு குழந்தையோ இறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில சீக்கிரமா ஒரு நல்லது நடக்கும். அதுக்கான வழி என்னமோ அதை ப்ரொசீஜர் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நாம எனக்கு எப்படி சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க, வராதுதான். அதுக்காக அழுதுகிட்டே இருக்க முடியுமா? நான் எத்தனை நாளைக்கு நம்ம வர முடியும்? தொடர்ந்து நம்ம கண்ணில் கூட எத்தனை நாளைக்கு தண்ணி வரும்? ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அதுக்கப்புறமா வருமா? வராதே, தண்ணி இருக்காது. அதனால தண்ணி வரவே வராது, அழுகியே அழ முடியாதுன்ட்டு ஒரு நாலு நாள் உட்காந்து அழுத்து முடிஞ்சிட்டு பிறகு நம்ம வாழ்க்கையை பார்த்துருக்கோம்ல. நம்மளால ஒரு நாலு நாள் பட்டினியா இருக்க முடியுமா? ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுதானே ஆகணும். அந்த மாதிரி தான் போயிடுச்சு, நடந்துருச்சு. இனி எதுவும் சரியாக போறதில்லை. கண்டிப்பா இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு நல்லது நடக்கும். நெகட்டிவ், அதாவது ஒரு கெட்டது நடந்ததுனால நல்லது நடக்கவே நடக்காது. இத்தோடு நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க வாழ்ந்துகிட்டே இருங்க. அப்போ நமக்கு ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கும். முழு நம்பிக்கையோடு எங்க வாழ்க்கையை வாழ்ந்த கண்டிப்பா நல்லது நடக்கும். எனக்கு தாங்க முடியாத வழிதான் இதோ, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு நான் செக் பண்ண கிட்டு. ஓகேங்களா, இன்னைக்கும் நான் வச்சுட்டேன். எங்க அம்மா இந்த வலையில வச்சுக்கிறாங்க. நான் அப்போ பிரெக்னெண்டா இருக்கும்போது நம்ம அப்போ வளர்காப்பெல்லாம் பண்ணல இல்லையா, அஞ்சு மாசம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் கையில போட்டு வச்சிருப்போம்ல, நம்ம பிரெக்னென்ட் ஆன உடனே தங்க வலை ஒண்ணுதான். தங்க வலையை போட்டிருந்தாலும் ஒரு ரெண்டு வலையிலாவது கண்ணாடி வலையில் போடணும்னு ஆசைப்படுவோம். அப்படி நான் வலையில் போட்டு வச்சிருந்தேன். அந்த வலையில் வந்து ஹாஸ்பிட்டல்ல கைட்டு நாங்க டிஎம்ஸ் எல்லாம் பண்ணோம். அப்போதுல இருந்து எங்க அம்மா அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை நினைச்சு பல காலம் அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்பா பிறந்த பிறகு எங்க வாழ்க்கை மாறிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நான் எழுந்துட்டேன் கீழே வேலை. அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்க வாழ்க்கையை எழுந்து நடப்போடுங்க. நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். நல்லது நடக்கணும்னு நம்ம சந்தோஷமா இருக்கும். திரும்பவும் சொல்ல, நீங்க சந்தோஷமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோவோ இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டு தேங்க்யூ. பை பாய்.